அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், பெண்கள் வந்து தலையில் வந்து பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அலங்காரங்களை அழகை வந்து வெளியே வந்து ஆண்களுக்கு காட்ட முடியாது. மஹ்ரமி அல்லாத ஆண்களுக்கு வந்து தன்னுடைய அலங்காரங்களை காட்ட முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லா யுபுதீன ஜீனத்தஹுன், அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தல் என்பது பொதுவாக பெண்கள் வந்து மற்றவர்களுக்கு கவர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சகல அலங்காரங்களையும் இஸ்லாம் வந்து ஜீனா என்றே சொல்கிறது. அப்போ இந்த பூவை பொறுத்த வரைக்கும் உண்மையில் வந்து இன்றைக்கு பார்க்கிறோம் மாற்று மத கலாச்சாரங்களில் பெண்கள் வந்து தலையிலே வந்து பூ வைத்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் தலை மறைக்க மாட்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே நடமாடிக்கொண்டு திரிவார்கள் நாங்கள் பார்க்குறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அது வந்து ஒரு அலங்காரமாக கருதப்படுவது இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து மஹ்ரமிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், யாருமே இல்லாத ஒரு வீட்டில் பெண்களோடு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அழகான ஒரு பூவை வந்து தான் விரும்புகின்ற அடிப்படையில் வைத்து கொண்டால் அதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அது சாதாரணமாக இன்றைக்கு பெண்கள் வந்து சொல்வார்கள் அந்த கிளிப் என்று சொல்லக்கூடிய ஒன்று, சில அதாவது ரப்பர் போன்றவற்றினால் செய்யப்பட்டிருப்பது போன்றால் அந்த பூவை நாங்கள் கருத வேண்டும். அதை அணிவது போன்று ஒரு பூவை அவர்கள் அணிந்து கொள்வதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அதை கடைசி வரைக்கும் ஆண்களுக்கு முன்னாலும், மஹ்ரமி அல்லாத எந்த ஒரு ஆண்களுக்கு முன்னாலும் அந்த அழகை காட்டக்கூடாது, கவர்ச்சியை காட்டக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் வந்து தங்களுக்குள், அதாவது கணவனோடு இருக்கிற போது அல்லது இப்படி வீட்டில் இருக்கிற போது இப்படி ஒரு பூவை வைத்துக் கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதைத்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.